மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அலங்காரத்தின் சிறப்பினை பற்றி புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு பொட்டாக வெப்பை பொருத கந்தா, தப்பிப்போனது ஒன்றற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய், இரும் காமவிடாய் பட்டார் உயிரை திருகி பருகி, பசிதணிக்கும் காட்டாரி வேள்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே என்று இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அருணகிரிநாத பெருமான், முருகா, சூரபத்மனை நீ அழிப்பதற்காக உன்னுடைய அந்த போர்படை தளபதிகளெல்லாம் உன்னோடு சேர்ந்து போர் புரிந்தார்கள் அல்லவா? அவர்கள் போர் புரியும் பொழுது அந்த கிரௌஞ்ச மலையானது சூரபத்மனுக்கு துணை செய்வதற்காக, சூரனுக்கு உதவியாக இருப்பதற்காக அந்த முருகனுடைய போர்படை தளபதிகளெல்லாம் தன்னுள்ளால் இழுத்து கொண்டது. அந்த மலையினுடைய ஈர்ப்பினால் அவர்கள் மயங்கி அந்த மலையிலே சிக்குண்டிருந்தார்கள். அந்த சமயம் எம்பெருமான் முருகன் தன்னுடைய அந்த வேலாயுதத்தால் அந்த மலையை தவிடுபொடியாக்கி அந்த படை தளபதிகளையெல்லாம் மீட்டெடுத்து வந்து சூரனை அந்த படை தளபதிகளோடு சேர்ந்து அழித்தான் அல்லவா? அப்பேற்பட்ட முருகப்பெருமானே, உன்னுடைய ஞான வேலால் அந்த மலையை அழித்து தவிடுபொடியாக்கியவனே, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காமத்தால் சிக்குண்டிருக்கக்கூடிய, எப்படி அந்த மலையிலே அந்த வீரர்களெல்லாம் சிக்கிக்கொண்டு தவித்தார்களோ அதுபோல காமத்தினால், காம உணர்ச்சியினால் சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடிய என்னை நீ காக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் காமம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை இந்த பெண்களுடைய அந்த கண்கள் மிக உடனே இழுத்து விடுகிறதாம். அந்த பெண்களுடைய கண்கள் இருக்கிறதல்லவா, அதை சொல்கிறார் காட்டாரி வேள்விழியார் என்று. பெண்களுடைய கண்கள் வேலை போன்று மிக அருமையாக இருக்கிறதாம். யாருக்கு? காம எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்களுக்கு பெண்களுடைய கண்களை கண்டவுடனே அந்த காம ஆசையினால் அவர்களுடைய அந்த கண்களின் வலையிலே சிக்கி விடுகிறார்கள். இப்பொழுதும் உலகத்தில் பல மக்களும் இந்த காமத்தினால் அவதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதைதான் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார், முருகா, அந்த பெண்களுடைய கண்களை பார்த்தவுடனே அந்த காம வலையிலே நான் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேன். அந்த காமத்தினால் என்னுடைய உயிர், என்னுடைய உடல் எல்லாம் உருகி போய்விடுகிறது. அந்த அளவிற்கு அந்த காமத்தினுடைய எண்ணம் என்னுடைய மனதிலே இருக்கிறது முருகா. அதை அவ்வளவு எளிதிலே என்னால் விட முடியவில்லை. ஆகையினாலே நீயே என்னை காக்க வேண்டும். எப்படி காக்க வேண்டும்? ஞானக்கலை தருவாய், ஞானக்கலை தந்து என்னை காக்க வேண்டும். எப்படி அந்த மலையை உன்னுடைய வேலால் அழித்து அந்த படை தளபதிகளை காத்தாயோ, சூரனை அழித்தாயோ, அதுபோல என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய இந்த காமத்தை உன்னுடைய வேலால் அழிக்க வேண்டும். அழிப்பது மட்டுமல்ல, ஞானக்கலையை தர வேண்டும். ஒருவருக்கும் எட்டாத ஞானக்கலையை தர வேண்டும். ஏன் ஒருவருக்கும் எட்டாத ஞானக்கலை என்று சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக நம்முடைய உலகத்தில் ஆயக்கலைகள் 64 இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கலை என்பது இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே நமக்கு ஏற்படுவது. அவ்வளவு எளிதிலே இந்த கலை அனைவருக்கும் கிடைத்து விடாது. அப்படி கிடைத்த கலையை நாம் பயிற்சி செய்து அந்த கலையிலே சிறந்தவனாக விளங்க வேண்டும். எல்லா கலையையும் பயிற்சி செய்தால் நாம் அடைந்து விடலாம். ஆனால் இந்த ஞானக்கலை இருக்கிறதல்லவா, அதை அவ்வளவு எளிதிலே அனைவராலும் அடைந்துவிட முடியாது. அதைத்தான் சொல்கிறார், ஒன்றற்கு எட்டாத, அவ்வளவு எளிதிலே ஒருவருக்கும் கிடைத்து விடாத இருக்கக்கூடிய அந்த ஞானக்கலையை நீ எனக்கு தர வேண்டும். ஞானம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனின் அருள் வேண்டும். எந்த இறைவனின் அருள் வேண்டும்? தன்னுடைய திருக்கரங்களிலே ஞான வேலை ஏந்தி கொண்டு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அந்த வேலால் அருளை வாரி வழங்குகிறார் அல்லவா? அந்த பக்தர்கள் வேண்டுகின்ற அந்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார் அல்லவா? அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய ஞானவேல் எப்படி அந்த மலையை அழித்ததோ, எப்படி அந்த சூரனை அழித்ததோ, அதுபோல என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய
இந்த பெண்களை நினைந்து நினைந்து அவர்களுடைய கண்களை நினைந்து நினைந்து நான் வாடிக்கொண்டிருக்கிறேனே, காமத்தினால் என்னுடைய உடலும் உயிரும் உருகி கொண்டிருக்கிறதே, இந்த நிலை மாறி நீ எனக்கு உன்னுடைய வேலால் சரணாகதி தர வேண்டும், உன்னுடைய வேலினுடைய ஞானத்தால் எனக்கும் ஞானக்கலையை தர வேண்டும், ஒருவருக்கும் அவ்வளவு எளிதில் எட்டாத அந்த ஞானக்கலையை முருகா உன்னுடைய தனிப்பெரும் கருணையினாலே நீ எனக்கு தருவாய் என்று இந்த பாடலிலே பாடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடலை பாராயணம் செய்வதனால் காமத்தினால் ஏற்படக்கூடிய அந்த இச்சைகள் எல்லாம் நிச்சயம் முருகனுடைய ஞானவேலால் அழிந்து நமக்கும் அவனுடைய அருள் ஞானம் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆகவே இந்த பாடலை பாராயணம் செய்து ஞானவேலோலின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.